அப்படி ரஜினிகாந்த் ஆச்சரியப்பட்டுட்டார். ஓ, ஸ்டாலின் சிறையில் இருந்த போது உதயநிதி கை குழந்தையோடு இருந்தாரா? ஏப்பா, உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ எப்படி ஈவேரா வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்கின்ற ஒரு பொய்யான பட்டத்தை எது செஞ்சாலும் ஈவேரா செஞ்சாருன்னு இவனுங்களே திமுக காரனே வரலாறு எழுதிக்குவான். தீகா காரனே பொய்ய சொல்றதுல உலகத்துல தீகா காரணம் மிஞ்சுவதற்கு எவனும் கிடையாது. பொய்யான வரலாறுகளை பதிவு செய்வான். இந்த ஸ்டாலினுக்கு அவங்க பண்ற ப்ரொமோஷன் இருக்கு கொஞ்சம் நிஜம் இல்ல. உண்மையிலேயே அவங்க ப்ரொமோஷனை பாராட்டணும். இந்த 22 மாசமா நம்ப வச்சுட்டான் தமிழ்நாட்டு மக்களை. ஸ்டாலின் மண்டையில முடி இருக்குதுன்னு நம்ப வச்சுட்டான் பாருங்க. அந்த படம் தான், வேற எந்த படம் போட முடியாது. அகிலோட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி யார் பறிச்சா? பிஜேபியா பறிச்சது. நீதிமன்றம் பறி, நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. இப்ப அப்பீலுக்கு போனவர் அங்கேயும் தண்டனை உறுதி பண்ணிருக்கான். இப்ப அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் நிச்சயமாக இந்த லஞ்ச ஊழல் நீங்க கட்சிக்கு வர வேண்டாம், நீங்க பிஜேபி ஆதரிக்க வேண்டாம். இப்ப அண்ணாமலை வந்து லஞ்ச ஊழலை எதிர்க்கிறாரு. இது திமுக எதிரானதல்ல, இது அதிமுக எதிரானதல்ல. லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கான மக்கள் இயக்கம். ஆகவே நிச்சயமாக அஜித் ஆதரிப்பாரு, நிச்சயமாக விஜய். இந்த விஜய் எல்லாம் அரசியலுக்கு வர்றேன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. லஞ்ச ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யார் ஆதரிக்கணும்? மோடி தான் ஆதரிக்கணும். எதிர்கட்சிக்காரன் கூட இதுவரை விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத லஞ்ச ஊழலுக்கு நெருப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரே தலைவன், உத்தம தலைவன், லஞ்ச ஊழலுக்கு ஆளாகாத ஒரே தலைவன், எப்படிப்பட்ட தலைவன் மோடி. இவன் வந்தாலும் மோடி தான் ஆதரிச்சாங்க. என்ன ராகுல் ஆதரிக்க முடியுமா? அழகர் என்ன ரயில்ல வர்றாரு, அவரே இறங்குறாரு, ரயிலுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு, ராகுலை கைது செய்ததை கண்டிக்கிறோம் ரெண்டு கோஷம் போடுறாரு. போராட்டம் முடிஞ்சதுன்னு அதே ரயில் ஏறி கிளம்பி போயிட்டாரு. காங்கிரஸ் கட்சி எப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி என்ன? இப்ப இவங்க இருக்கிற காங்கிரஸ் சோனியா காங்கிரஸ், ஊழல் காங்கிரஸ். ஆனா உண்மையில் காங்கிரஸ் கட்சி யாருடைய கட்சி? காங்கிரஸ் கட்சி தேசியவாதிகளின் கட்சி, பெருந்தலைவர் காமராஜரின் கட்சி, வந்தே மாதரம் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. சாதாரண முஸ்லீமோ சாதாரண கிறிஸ்தவரோ எதிரி இல்ல. ஆனா நமக்கு மிக முக்கியமான எதிரி, துரோகி யார் என்று சொன்னால் மிக முக்கியமானவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள். இந்திய வரலாற்றை, தமிழர்களின் வரலாற்றை, தமிழர்களின் பண்பாட்டை சிதைத்து மக்கள் மத்தியிலே போலியான கருத்துக்களை திணிக்கக்கூடிய இந்த இடதுசாரி சிந்தனையாளர். டிஎம்கே ஃபைல்ஸ், காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு திரைப்படம், அது மாதிரி இப்ப டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுக காரனே சொல்றான், என்ன ரொம்ப குறைவா சொல்லியிருக்காரு அண்ணாமலை, இவ்வளவுதானா, 13 லட்சம் கோடி தானா? இந்த உலகத்திலேயே ஊழலின் தந்தை என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரே தலைவர் மூகா அவர்கள். அந்த மூகாவினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவருடைய பினாமிகள், அவருடைய மந்திரி சபையை சார்ந்தவர்கள், ஒவ்வொரு கருணாநிதியும் அந்த கருணாநிதியுடைய பினாமிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உருவாக்கி வச்சிருக்கிறான். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வாரிசு அரசியல், குடும்ப அரசியல். இவங்க சேர்த்திருக்கிற சொத்தெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. நீங்க என்னமோ டாடா பிர்லா அம்பானி அதானிங்கிறீங்க. நீங்க திமுகவோட சொத்தை கணக்கெடுத்தீங்கன்னா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார குடும்பம். அவனை பத்தி அவனும் பேச மாட்டான். கார்பரேட் கார்பரேட் அதானி அம்பானி இதை பத்தி அவன்லாம் உழைச்சு தொழில் பண்ணி சம்பாதிச்சிருக்கிறான். நீ எல்லாம் என்னடா தொழில் பண்ண? வைகோ பாணியில கேட்டா வேற மாதிரி கேட்கணும். என்ன தொழில் வைகோ சொல்லியிருக்காரு ஒரு காலத்துல? அது விடுங்க, அது நம்ம அந்த மாதிரி சீப்பான அரசியல். இப்ப வைகோவே அங்க போய் சங்கமிச்சிட்டாரு, அவங்க வேலை. அவ்வளவு பெரிய ஊழல் பட்டியலை வெளியிட்டா திமுக காரனுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். நான் கூட பல பேர்த்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஏதோ மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சிருவாங்க, அண்ணாமலை ஊழல் பட்டியலை வெளியிட்டுட்டாரு. மக்கள் என்னங்கிறான்னா, பரவாயில்ல திமுகவுக்கு போயிட்டா, தலைவர் வந்து பல கோடி ரூபாய் வைத்திருக்கிறார், நம்மளுக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும், அப்படித்தான் அவன் நினைக்கிறான். இப்ப நாங்க சொல்ற பல விஷயத்தை மக்கள் ஏத்துக்க மாட்டேங்கிறான். வாக்காளர்களுக்கு லஞ்சமாக பணம் கொடுக்க கூடாது, இந்த அரசியல் கூடாது. இன்னைக்கு அண்ணாமலை முன்னெடுக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் தூய்மையான அரசியல், நேர்மையான அரசியல், ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கக்கூடிய அந்த அரசியல் முடிவுக்கு வர வேண்டும். ஜனநாயகம் பணநாயகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, அது மாற வேண்டும். எப்படி அண்ணா ஹசாரே அவர்கள் லஞ்ச ஊழலை ஒழிப்பிற்காக ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கத்தை துவக்கினாரோ, அந்த மக்கள் இயக்கத்திற்கு எல்லோருடைய ஆதரவும் வந்ததோ, அதே போல இப்ப அண்ணாமலை துவக்கி இருக்கக்கூடிய இந்த லஞ்ச ஊழல் எதிர்ப்பு இயக்கத்திற்கு இன்றைக்கு மக்கள் மத்தியிலே ஆதரவு. இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் வரணும், ஆனா திமுக காரணம் பார்த்து பயப்படுறான். உண்மையில் லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் ஆதரவா இருக்காங்க, நிறைய
பொருளாதார சிந்தனை பொருளாதார அறிஞர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க, படித்தவர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க, புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் ஆதரவாக இருக்கிறாங்க. ஆனா திமுக பயந்துட்டு உண்மையிலேயே இந்த அல்டிமேட் ஸ்டார்னு சொல்றாங்கல்ல அஜித், அவர் லஜ்ஜ ஊழலுக்கு எதிரானவர். அவர் கருணாநிதி அவர்கள் அமர்ந்திருந்த அந்த மேடையிலேயே சென்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த அளவிற்கு அடக்குமுறையை கையாளுகிறது என்று அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர் எழுந்து நின்று கருணாநிதி மேடையிலே தைரியமா பேசினாரு. சூப்பர் ஸ்டார் எந்திரிச்சு கை தட்டினாரு. இப்ப அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள் நிச்சயமாக இந்த லஞ்ச ஊழல் நீங்க கட்சிக்கு வர வேண்டாம், நீங்க பிஜேபி ஆதரிக்க வேண்டாம். இப்ப அண்ணாமலை வந்து லஞ்ச ஊழலை எதிர்க்கிறாரே, இது திமுக எதிரானதல்ல, இது அதிமுக எதிரானதல்ல, லஞ்ச ஊழலை ஒழிப்பதற்கான மக்கள் இயக்கம். ஆகவே நிச்சயமாக அஜித் ஆதரிப்பாரு, நிச்சயமாக விஜய், இந்த விஜய் எல்லாம் அரசியலுக்கு வர்றேன் நினைச்சிட்டு இருக்கிறாரு. இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் ரசிகர்களாக இருக்கிறார்கள். ஜோசப் விஜய் தான் அவர், அவரே பெருமையா சொல்லிக்கிறார் ஜோசப் விஜய். இந்த விஜய் அவர்கள் அவர் ஒரு அரசியல் கட்சி துவங்கணும்னா என்ன அரசியல் கட்சி அவர் என்ன புதுசா துவங்க முடியும்? லஞ்ச ஊழலை தான் எதிர்க்க முடியும். லஞ்ச ஊழலை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர் யாரை ஆதரிக்கணும்? மோடி தான் ஆதரிக்கணும். எதிர்கட்சிக்காரன் கூட இதுவரை விரல் நீட்டி குற்றம் சொல்ல முடியாத லஞ்ச ஊழலுக்கு நெருப்பான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பவர் யார் என்று சொன்னால் உலகத்திலேயே ஒரே தலைவன், உத்தம தலைவன், லஞ்ச ஊழலுக்கு ஆளாகாத ஒரே தலைவன், எப்படிப்பட்ட தலைவன் மோடி. இவன் வந்தாலும் மோடி தான் ஆதரிச்சாங்கணும். என்ன ராகுல் ஆதரிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க. ராகுலுக்கு இப்ப கூட நீதிமன்றம் தண்டனை விதிச்சிருக்கு, ஏன்னா ஜாதி சொல்லி இழிவுபடுத்தினதுக்காக. மோடியை திட்டிட்டார். மோடினா இங்க எப்படி கவுண்டரோ நாடாரோ செட்டியாரோ அது மாதிரி தேவரோ அது மாதிரி மோடிங்கிற ஒரு சமூகம், அந்த மோடிங்கிற சமூகத்தை, ஓபிசி கம்யூனிட்டி, அந்த சமூகத்தை இழிவுபடுத்தி ராகுல் பேசினார். ராகுலோட நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி யார் பறிச்சா? பிஜேபியா பறிச்சது, நீதிமன்றம் பறித்தது, நீதிமன்றம் தண்டனை கொடுத்தது. இப்ப அப்பீலுக்கு போனவர் அங்கேயும் தண்டனை உறுதி பண்ணியிருக்கான். உடனே இங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்க தெரியுமா? ராகுலுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை நரேந்திர மோடி பறித்து விட்டார், பிஜேபி பறித்து விட்டது, ரயில் மறியல் பண்றேன். நம்ம அண்ணா அழகிரி பெரிய அரசியல்வாதி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அழகிரி என்ன ரயில்ல வர்றாரு, அவரே இறங்குறாரு, ரயிலுக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு, ராகுலை கைது செய்ததை கண்டிக்கிறோம் ரெண்டு கோஷம் போடுறாரு, போராட்டம் முடிஞ்சதுன்னு அதே ரயில் ஏறி கிளம்பி போயிட்டாரு. காங்கிரஸ் கட்சி எப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சி! என்ன இப்ப இவங்க இருக்கிற காங்கிரஸ் சோனியா காங்கிரஸ், ஊழல் காங்கிரஸ். ஆனா உண்மையில் காங்கிரஸ் கட்சி யாருடைய கட்சி? காங்கிரஸ் கட்சி தேசியவாதிகளின் கட்சி, பெருந்தலைவர் காமராஜரின் கட்சி, வந்தே மாதரம் காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை. திமுக வரலாறு என்ன? எங்க பார்த்தாலும் இப்ப அங்க அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்ற, அதுவும் நம்ம சேகர் பாபு மாதிரி மினிஸ்டர், நம்ம செந்தில் பாலாஜி அந்த மாதிரி மினிஸ்டர், எப்படியாவது ஸ்டாலினுடைய வரலாற்றை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எல்லாம் திமுக சார்பில் பெரிய பெரிய அரங்கங்கள் அமைச்சு அதுல ஸ்டாலினுடைய வரலாறு போடுறான். ஸ்டாலின் வரலாற்றை ரஜினிகாந்த கூட்டிட்டு போய் காட்டுறான், ஸ்டாலின் வரலாற்றை எவன் வந்தாலும் கூட்டிட்டு போய் காட்டுறான். அதுல பாத்தீங்கன்னா நெஞ்சு மேல ஒருத்த மிதிக்கிறான் ஸ்டாலினுடைய, ஸ்டாலினுடைய ஸ்டாலின வந்துங்க அவர் சிறையில் இருக்கிறாரு, கை குழந்தையோட உதயநிதி போய் பார்க்கிறாரு. அப்படி ரஜினிகாந்த் ஆச்சரியப்பட்டுட்டாரு, ஓ ஸ்டாலின் சிறையில் இருந்த போது உதயநிதி கை குழந்தையோட இருந்தாரா? ஏப்பா உங்கள்கிட்ட பணம் இருக்குது, அதிகாரம் இருக்குதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் நீ, எப்படி ஈவேரா வந்து தென்கிழக்கு ஆசியாவின் சாக்ரட்டிஸ் என்கின்ற ஒரு பொய்யான பட்டத்தை எது செஞ்சாலும் ஈவேரா செஞ்சாருன்னு இவனுங்களே திமுக காரனே வரலாறு எழுதிக்குமா? தீகா காரனே பொய்ய சொல்றதுல உலகத்துல தீகா காரனை மிஞ்சுவதற்கு எவனும் கிடையாது. பொய்யான வரலாறுகளை பதிவு செய்வான். ஈவேரா வந்துதான் ஜாதியை ஒழிச்சார், ஈவேரா வந்துதான் பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார், ஈவேரா வந்துதான் எல்லோரும் படித்தார்கள். அப்ப ஈவேராவுக்கு முன்னாடி படிச்சு பட்டம் வாங்கினவன் யாரா? அது மாதிரிதான் ஸ்டாலின் தான் தியாகம் பண்ணார். அப்படி ஒரு வரலாறு இங்கெல்லாம் காட்சி சிதம்பரம் உங்களால வச்சிருந்தாங்க, ஸ்டாலின் சைக்கிள் ஓடுற மாதிரி. இந்த ஸ்டாலினுக்கு அவங்க பண்ற ப்ரொமோஷன் இருக்கே கொஞ்சம் நிச்சயம் இல்ல, உண்மையிலேயே அவங்க ப்ரொமோஷனை பாராட்டணும். இந்த 22 மாசமா நம்ப வச்சுட்டான் தமிழ்நாட்டு மக்களை, ஸ்டாலின் மண்டையில முடி இருக்குதுன்னு நம்ப வச்சுட்டான் பாருங்க. அந்த படம் தான், வேற எந்த படம் போட முடியாது.
நம்ப வச்சிட்டாதுங்க. ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்குது. உண்மையிலேயே பாராட்டுறேன் அவர். உண்மையிலேயே ஸ்டாலின் வந்து ஒரு சாதாரணமான தலைவர் இல்லை. இவரே அவரை வந்து புகழ்ந்து 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 அவர் நம்பர் ஒன் முதலமைச்சர், அவர் இந்தியாவுக்கே பிரதமர் ஆகிடுவார். இந்த கம்யூனிஸ்ட்காரனுடைய மீடியாக்கள் இருக்கு பாத்தீங்களா, இந்து மக்கள் கட்சிக்கு நமக்கு முதல் எதிரிகள் யார் என்று சொன்னால் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், பிரிவினைவாதிகள், தேச விரோதிகள். நமக்கு யாரும் சாதாரண முஸ்லீமோ சாதாரண கிறிஸ்தவரோ எதிரி இல்லை. ஆனால் நமக்கு மிக முக்கியமான எதிரி, துரோகி யார் என்று சொன்னால் மிக முக்கியமானவர்கள் இந்த கம்யூனிஸ்ட் எழுத்தாளர்கள். இந்திய வரலாற்றை, தமிழர்களின் வரலாற்றை, தமிழர்களின் பண்பாட்டை சிதைத்து மக்கள் மத்தியிலே போலியான கருத்துக்களை திணிக்கக்கூடிய இந்த இடதுசாரி சிந்தனையாளர்கள் இவன் தான் இங்க வச்சிருக்கிறான். கருத்துன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கான். இவன் தான் அந்த தீவிரவாதிகளை தூண்டி விடுவது. கோயம்புத்தூர்ல குண்டு வைத்த கைதிகள் அவங்க முஸ்லீம் கைதிகள், அதனால விடுதலை பண்ணணும். எப்பா கைதியில் என்னப்பா முஸ்லீம் இந்து நான் கேட்கிறேன். ஏன் அப்போ அவங்கள மட்டும் விடுதலை பண்ணா போதுமா? பிரேமானந்தா அவருடைய சகோதரர்கள், இந்த பிரேமானந்தாவையே இந்த கம்யூனிஸ்ட்காரன் பாதிரியாரெல்லாம் சேர்ந்து தான் உள்ள போட்டது. நான் பிரேமானந்தாவோட ஜெயிலில் இருந்திருக்கேன் கடலூர்ல. அந்த பிரேமானந்தாவுடைய சகோதரர்கள் நாலு பேர் இன்னும் ஜெயிலில் இருக்கான். நம்ம பூரிக்கமல் இன்னும் ஜெயிலில் இருக்கிறான். இவங்களெல்லாம் யார் விடுதலை பண்றது? இவங்கெல்லாம் ஜெயிலில் இல்லையா? ஏன் ராஜீவ் கொலையாளிகள் மட்டும்தானா? ஏன் முஸ்லீம் குண்டுவெடிப்பு கைதிகள் மட்டும்தானா? இந்து மக்கள் கட்சி ஆதரிக்கிறது, சிறையில் நீண்ட காலம் இருந்தவன், நன்னடத்தையோடு இருந்தவன், அவனையெல்லாம் விடுதலை பண்ணுங்க, அதை நம்ம ஆதரிக்கிறோம், வரவேற்கிறோம். நானும் ஜெயிலில் இருந்திருக்கேன், எனக்கு தெரியும். ஆனால் உங்களுடைய ஆதரவு, உங்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் நாம் மாற்றியமைக்க வேண்டும். இந்த கோவை மாவட்டத்திலே பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கோவை மாவட்டத்திலே இந்து இயக்கங்கள் வலிமையாக இருக்கிறது. கொங்கு மாவட்டம் என்று சொன்னாலே இந்த பகுதிகளில் எல்லாம் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து தாங்க முடியறதில்லை கம்யூனிஸ்ட்காரனுக்கு. வைத்தறிச்சல், கம்யூனிஸ்ட்காரனுக்கு வைத்தறிச்சல். அவன் இருக்கிறது கொஞ்சம் பேர் தான், கம்யூனிஸ்ட் வெளியே சொல்லிக்க மாட்டான். பாதிரியார் பாதிரியார்னு வெளியே சொல்லிக்க மாட்டான். பாதிரியார் என்ன மாதிரியுமா மனித உரிமை ஆர்வலர். பாதிரியார் என்ன சொல்றான், நான் நாடாருங்கிறான். நாங்கெல்லாம் சிஎஸ்ஐ நாடார், நாங்கள் கிறிஸ்தவ வன்னியருங்கிறான், நாங்கள் பட்டியலின மக்கள்ங்கிறான். இந்த இடதுசாரி நக்சல் சிந்தனையாளர்கள் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் திராவிடர் கழகம் திட்டமிட்டு இந்திய விரோதி, தமிழ் துரோகி, இன துரோகி, தேச துரோகி. குண்டு வைத்து இந்த மக்களை கொலை செய்த அந்த கொடியவர்களுக்கு துணை போகக்கூடியவர்கள் இந்த திராவிட கழகத்தை சார்ந்தவர்கள். இவங்களுடைய இவங்களுக்கு எல்லாம் இப்ப திமுக ஆட்சியில் இருக்கிறதுனால ஒரு அங்கீகாரம். இங்க பொதுக்கூட்டம் நடத்தினால என்னங்கிறாங்கன்னா, ஐயோ அங்க அவங்க ஆபீஸ் இருக்குதுங்க, நீங்க சீக்கிரம் முடிச்சுக்குங்க, நீங்க வந்து பேசும்போது யாரையும் பேசாதீங்க, நாங்க பேசாம வேற யார் பேசுவா? இதெல்லாம் நாங்க காவல்துறைக்கும் சேர்ந்துதான் பேசுறோம். இன்னைக்கு காவல்துறை, காவல் நிலையங்கள் தாக்கப்படுகிறது விடுதலை சிறுத்தைகளாலே. பெண் காவலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டத்திலே அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறார்களே. போலீஸ்காரர்களுக்கு என்ன பாதுகாப்பு? இதற்கெல்லாம் சேர்த்துதான் நாங்க பேசிக்கிட்டு இருக்கிறோம்.